நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேலிடேஷன். வேலிடேஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்க்கலாம். நியூ ப்ராஜெக்டில் வேலிடேட் அப்படின்னு கொடுக்குறேன். வேலிடேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்ம் நீங்கள் வந்து டிசைன் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஆல்ரெடி இருக்க டிவிஷன் டெலிட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா H1 H2 வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுறதால ஃபார்ம் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன கொடுக்குறேன்னா நேம். இது லேபிளில் கொடுக்கறதுனால கொடுத்துட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும். அதனால் இன்புட் டைப்பில் இன்புட் டைப்பில் நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா டெக்ஸ்ட்டு. நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு கொடுத்துட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேம் டிபார்ட்மெண்ட். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் டைப் அதே. இந்த நேம் மட்டும் டிபார்ட்மெண்ட் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெண்டர் ஸ்பெசிஃபை பண்ணுன்றதால ஜெண்டர் கொடுக்கலாம். நான் டிபார்ட்மெண்ட்டு இமெயில் ஐடி ஐடி ஃபோன் நம்பர் யூசர் நம்பர் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஒரு சப்மிட் பட்டன். இன்புட்டில் இன்புட் டைப்பில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பட்டனில் எனக்கு என்ன டெக்ஸ்ட் காமிக்கணும், நான் வந்து சப்மிட்னே கொடுக்குறதா வேல்யூவில் சப்மிட். இது எல்லாமே ஒரே லைனில் வந்ததால் இப்போ நான் பிரேக் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வெரிஃபை, அதாவது வேலிடேஷன்னா என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது ஃபில் ஆகலை அப்படின்னா எனக்கு வந்து அலர்ட் மெசேஜ் வரணும். அது நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக்கில்
function specify பண்ணிக்கிறேன். அதனுடைய function name வந்து பார்த்தீங்கன்னா validate கொடுத்துட்டு இதில் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒன்று ஒன்றுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். வேரியபிளில் நேம் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் ஃபார்மில் டாட் இங்கே ஃபார்முக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நேம் க்ரியேட் பண்ணுங்கள். அதை ரெஃபர் பண்ண போக நான் ஃபார்ம் ஒன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபார்ம் ஒன்ல நான் எதை கெட் பண்ணுறேன்னா வேல்யூ எதனோட வேல்யூ சாரி ஃபார்மில் யூசர் நேம் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு நான் எடுத்துக்கணும் யூசர் நேம். ஸோ யூசர் நேமில் இருக்கக்கூடிய வேல்யூ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மூணுக்கும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மொத்தமும் என்னது டிபார்ட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட்க்கு என்னென்ன கொடுத்துருக்கணும் அது இங்கே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி யூசர் நேம் யூசர் நம்பர் நம்பர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இஃப் கண்டிஷனில் நேம் ஈக்குவல் டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அப்படின்றதுக்காக நல்லுக்கு வந்து நான் எதுவும் ஸ்பெசிஃபை பண்ணல டபுள் கோட் மட்டும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இஃப் டிபார்ட்மெண்ட் போயிட்டு நல் ஆர் ஃபோன் நம்பர் போயிட்டு நல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அலர்ட்டில் ஃபீல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா எல்ஸ் கண்டிஷனில் ஆல் ஃபீல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கால் பண்ணணும். அதனால் நான் ஃபார்ம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் சப்மிட்டில் டு ரிட்டன் ஃபங்க்ஷன் நேம் என்ன வேலிடேட்
அதே மாதிரி மெத்தட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட். இப்போ ரன் பண்ணலாம். அதில் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறையா இருக்குது, அதையே நான் கொடுத்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எம்டியாக விடுறேன். எரர் மெசேஜ் இருக்குது, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டாக்குமெண்ட் டாட் ஃபார்ம் இல்லை ஃபார்ம்ஸ் வந்து டிபார்ட்மெண்ட் வந்து எப்படியோ விட்டுருக்கிறதுனால சப்மிட் கொடுக்கும்போது ஃபில் அவுட் ஆல் ஃபீல்டு நல்ல மெசேஜ் வந்துச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக காமனாக யூஸ் பண்ணுற வேலிடேஷன், சிம்பிளாக பண்ணுறது சரிங்களா. இஃப் கண்டிஷன் இல்லை, நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் இங்கேயே செட் பண்ணி நேமும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி, பாஸ்வேர்டும் ஏபிசி அல்லது அட்மின், நேம் வந்து அட்மின் அல்லது பாஸ்வேர்ட் அட்மின் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அட்மினாக இருந்தால் மட்டும்தான் லாகின் வரும், இல்லாட்டி ராங் யூசர் அப்படின்ற மாதிரி அலர்ட் மெசேஜ் கொடுக்கலாம். இந்த மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன் ஒன்று ஒன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். இஃப் நேம் ஈக்குவல் டு எம்டியாக இருந்ததுன்னா ஃபில் அவுட் த நேம் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ யூசருக்குன்னு எடுத்தீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட்னால் எப்படின்னா கரெக்டாக அந்த யூசர் மட்டும்தான் லாகின் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக. அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூசர் நேமுக்கும் பாஸ்வேர்டுக்கும் நான் செட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைப் வந்து பாஸ்வேர்ட், ஃபோன் நம்பர் எடுத்துடலாம், அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிபார்ட்மெண்ட்டுக்கு பதிலாக பாஸ்வேர்டுக்கு பாஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்டுக்கு வந்து பாஸ் யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அட்மின், அதே மாதிரி பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டும் அட்மின்னே கொடுப்பேன். யூசர் என்டர் கரெக்ட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்ட். ரன் பண்ணலாம். வேலிட் யூசர் அப்படின்னு வந்துச்சு உங்களுக்கு. ஆக்சுவலி நான் தப்பாக தான் கொடுத்தேன், நான் ஒரு ஈக்குவல் இருக்கேன். அட்மின்ல
ஆக்சுவலி தப்பாக கொடுத்ததுக்கு மறுபடி வந்துச்சு. ஏன் அப்படின்னா ஆர் ஆப்ஷன் இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஆர் அப்படின்னா எய்தர் ஆர் ஏதாவது ஒன்று ட்ரூனாலும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுதுனால நான் இதை அன்டாக மாற்றுறேன். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் யூசர்னு வரணும். ஸோ அட்மின்னு கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருக்கேன் பாருங்கள், என்ட்ரு கரெக்ட் யூசர் நேம் அதாவது பாஸ்வேர்ட். அதே மாதிரி நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். இந்த ரெண்டு ஃபீல்டில் எது நீங்கள் கொடுக்கலைனாலும் என்றது கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். இது மாதிரி வேறு எது கொடுத்து லாகின் பண்ணிங்கனாலும் நேம் வந்து வேறு கொடுத்தீங்கனாலும் லாகின் ஆகாது.